வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் பைப்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நமபியா மோத போறாங்க இந்த மேட்ச் பத்தி பிறகு குறிப்பா ட்ரீம் லெவன் டீம் பிடிச்சா பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் ஃபைனல் ட்ரீம் லெவன் டீம்ஸ் மேலே அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நமீபியா டுவெண்ட்டி செவன்த் மேட்ச் சூப்பர் டுவெல் ஸ்டேஜில் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தட் மீன்ஸ் கமிங் சண்டே ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி பிஎம் ஷேக் ஜாயிட் ஸ்டேடியம் அபுதாபியிலிருந்து மேட்ச் நடக்க போகுது ஷேக் சாய்ட் ஸ்டேடியம் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் பிப்டி ஃபோர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்திருக்கு அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் டுவெண்ட்டி த்ரீ டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்டிங் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஒன் தேர்ட்டி எயிட் ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்தவரைக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க செவன் விக்கெட்ஸ் இழந்து இருபது ஓவர்ல அயர்லாந்து கிரிக்கெட் டீம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல லோயஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டி செவனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இன் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ்ல ஹாங்காங் டீம் ஓமன் டீமுக்கு எதிரான மேட்ச்ல பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன்ஸ் தான் சொல்லி ஆகணும் அதே நேரத்தில் இந்த அபுதாபி பிச்சை வரைக்கும் நல்ல ஒரு சேலஞ்சை கொடுக்கும் பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ஸ்லோயர் டெலிவரிஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப் இருக்கும் ஸ்பின்னர்ஸ் குறிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் சேஞ்ச் ஆஃப் வேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க நல்ல ஒரு சேலஞ்சிங்காக பார்க்கலாம் நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும் பேட் அண்ட் பாலுக்கு இடையில அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா டியூ ஒரு விஷயமா இங்கே வந்து பார்க்கப்படுறதுனால இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து டீனாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து பவுலர்ஸால வந்து பவுலர் கிப் பண்ணி போட முடியாது ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு எஃபெக்டிவாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே நேரத்தில் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜேசிங் பண்ணுற டீம் தான் இந்த பிச்சிலுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க லைக் துபாய் மாதிரியே ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக வந்து ஜேசிங் தான் வந்து டாஸ் கேப்டன் ப்ரிஃபர் பண்ணுவார்ன்றதுல சந்தேகமே இல்லை ஆப்கானிஸ்தான் டீம் பிரபல் அவனை பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ண போறது அசுர்டுல்லா சசா அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் முகமது ஷேஷாத் ஃபாலோட் பை ரஹ்மன்லா குர்பாஸ் நஜிபுல்லா நஜீபுல்லா அஸ்கர் ஆப்கான் முகமது நபி ஆப்கானிஸ்தான் டீமோட கேப்டன் குல்பாடி நைப் கரீம் ஜனட் மேபி கரீம் ஜனத்துக்கு பதிலாக ஹமீத் ஹாசன் மாதிரி ஒரு பவுலரை இன்க்ளூட் பண்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது பிகாஸ் பாகிஸ்தானுக்கான மேட்சில் அவங்க ஒரு பவுலர் டெபிஷியன் கிளீனாகவே தெரிஞ்சு சோ அதன் காரணமாக கண்டிப்பா மேபி கரீம் ஜன்னத் தான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது பார்க்கணும் அதை நம்ம அண்ட் தென் ஃபாலோடு பை ரஷித் கான் நவீன் உலக் முஜிபுர் ரஹ்மான் நமபியா பிரபு லவன பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போறது கிரைக் வில்லியம்ஸ் கூட ஸ்டீஃபன் பாட் அப்படின்னா லிங்கன் ஓபன் பண்ணுவாங்க இந்த நம்பர் த்ரீல ஜேன் கிரீன் இருக்கார் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபாலோடு பை கேப்டன் கெராட் எராஸ்மஸ் தென் டேவிட் வீசே ஜேஜே ஸ்மித் ஜான் ஃபைலிங்க் யஃப்ரான்ஸ் நிக்கோ லாஃப்டி ஏட்டன் ரூபன் ட்ரம்பல்மேன் பெர்னட் ஸ்கால்ஸ் ஆப்கானிஸ்தான் டீம் பிளேயர் ஸ்டார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அசர்ட் உள்ளா ஜஸாய் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸின் பார்க்கும்போது எக்ஸலென்டா இருக்கு ஃபைவ் மேட்சஸ்க்கு

ஸ்கோர் பண்ணியிருக்கு நஜிபுல்லா சார் ரன் ஒரு மேட்ச்க்கு மூணு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நமிவே கேரன் மேட்ச்ல கிரவுண்ட் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மேட்ச்சுக்கு டூ டுவெண்ட்டி ஒன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தேர்ட்டி சிக்ஸ் பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ அண்ட் ஃபிஃப்டின் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அஸ்கர் அஃபான் ரெண்டு மேட்ச்க்கு ஃபிஃப்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு டுவெண்டி ஃபைவ் பேட்டிங் அவரேஜ் கிரௌண்ட் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு மேட்ச்க்கு டூ ஹண்ட்ரட் செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி நைன் பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டென் அண்ட் இன்னொரு மேட்ச்ல பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல முகமது நபி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்க்கு முப்பத்தோரு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஹெட்விகெட் ஸ்டார்ட் பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்து மேட்ச்சுக்கு ஒன் ஆட் சிக்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் செவன் விக்கெட் எடுத்திருக்காரு தேர்ட்டி நாட் அவுட் அண்ட் அந்த மேட்ச்ல ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு முன்னாடி மேட்ச் லெவன் ரன்ஸ் நாட் அவுட் குல்பாடின் நைப் டூ மேட்சஸ்க்கு ஹெட்விகர் ஸ்டாஸ்சுன்னு பார்க்கும்போது ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஃபோர்டின் பேட்டிங் அவரேஜ் கவுண்ட் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் செவன் மேட்சஸ்க்கு நைன்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஃபார்ட்டி சிக்ஸ் பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் விளையாடி இருக்காரு ஒரு மேட்சம் பேட்டிங் வைப்பி அதில் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் நாட் அவுட் கரீன் ஜெனட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஹெட் கேர் ஸ்டார்ட்ஸ் இருக்கா விளையாடி இருக்காரு தட் மீன்ஸ் வந்து நம்பி இருக்கிற விளையாடி இருக்காரு ஹெட் கேர் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது பட் ரன்ஸ் எதுவுமே வந்து அடிக்கல அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்க்கு ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஃபைவ் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு ரீசன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிப்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங்ல அதே நேரத்தில் பவுல் பண்ணியிருந்தார் ரெண்டு மேட்ச்சும் பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிகர் ஸ்டாஷன் பார்க்கும் ஒரு மேட்ச்சுக்கு மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரௌண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மேட்ச்க்கு இருபத்தொன்பது விக்கெட் எடுத்திருக்காரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது பேட்டிங்லயுமே நைன்டி டூ ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்கு ரீசன்ட் பொறுத்த வரைக்கும் டூ விக்கெட்ஸ் அண்ட் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு முஜிபுர் ரஹ்மான பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்டா இருக்குது ரெண்டு மேட்ச்க்கு ஆறு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு உள்ளாக் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு நமபியாரான மேட்ச்சில் பார்க்கும்போது கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் மூணு மூணு ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் விளையாடி இருக்காரு ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு நமீபியா பிளேயர் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து விளையாடலை எக்ஸெப்ட் வில்லியம்ஸ் கிரீன் எராஸ்மஸ் தவிர மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து அவ்வளோவா விளையாடல சோ பார்க்கலாம் ஸ்டாட்ஸ் பற்றி ஹெட்விகர் ஸ்டார்ஸை வரைக்கும் ரெண்டு மேட்ச்க்கு மூணு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு கிரேக் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நைன் மேட்ச்க்கு ஒன் செவன் எயிட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு நைன்டீன் பேட்டிங் ரீசெண்ட் ரீசன்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு ரெண்டு மேட்ச்க்கு பதினெட்டு ரீசென்ட் ரெக்கார்ட் பார்க்கும் போது எயிட்டீன் ரன்ஸோ அதுவும் இந்த சீரீஸ் நடந்த ரெக்கார்ட்ஸ் தான் ஜெயின் ரீன பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸ்டார் பார்க்கும்போது கிரௌண்ட் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு ரன்கள் ஸ்கோர் பண்ணிருக்காரு டென் பேட்டிங் ஆவரேஜ் ரீசன்ட் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது நைன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு எராஸ் மசை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார் ஹிட்டிகர் ஸ்டார்ஸ் பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு மேட்சுக்கு எயிட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு லெவன் பேட்டிங் ஆவரேஜ் அது மட்டும் ரீசென்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஸோ லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் தான் இது டேவிட் வீஸை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்சுக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபிஃப்டி செவன் பேட்டிங் ஆவரேஜ் த்ரீ விக்கெட்ஸ்மே எடுத்திருக்காரு ரீசென்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டின் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதே மேட்சில் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருந்தாரு ஜெஜி ஸ்மிட்டை பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸ் பார்க்கும்போது ஏழு மேட்சுக்கு தொண்ணூத்தி ரன்கள் ஸ்கோர் பண்ணிருக்காரு நைன் பேட்டிங் அவரேஜ் அண்ட் தென் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரீசென்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அதே மேட்ச்ல முப்பத்தி ரெண்டு ரன் நாட் அவுட்டே ஸ்கோர் பண்ணிருந்தாரு பார்க்கும்போது ஒரு மேட்ச்க்கு டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த மேட்ச்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ச்க்கு சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரன்ஸ் பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் விளையாண்டாங்க தட் மீன்ஸ் வந்து இந்த சூப்பர் டுவெல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அதனால பேட்டிங்லயுமே டூ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஏஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் பவுல் பண்றாரு பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல கிரௌண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்க்கு ஒரு ரன் ஸ்கோர் பண்ணிருக்கு ட்ரம்பல் மேன் அப்படின்னு பார்க்கும்போது மூணு மேட்ச்க்கு நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்கிற கிரௌண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது த்ரீ விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல பெனட் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரௌண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு மேட்ச்க்கு நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்கு ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எடுத்துமே எடுக்கல லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மேட்ச் ப்ரொடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டீப்ஸ் பொறுத்த வரைக்கும் அசரட் உள்ள சசா என் ஷேஷாத் கண்டிப்பா மஸ்ட் பிக் எடுத்துட்டு போய் ஆகணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி இவங்களால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் மீடியம் பேசர் ஸ்பின் பவுலர்ஸோ ஈஸியா விளையாடிடுவாங்க அது நேரத்தில் எக்ஸ்ட்ரா பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து அசிட்டல் சசாய் அண்ட் சேஷாத பொறுத்த வரைக்கும் அப்போசிட்ல நமிபியா பிளேயர்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்ல எல்லாமே மீடியம் பேஸ் பவுலர் பவுலர்ஸ் தான் இருக்காங்க சோ அதற்கு நம்ம கண்டிப்பா சதா என்ற சேஷாத பொறுத்த வரைக்கும் பவுண்டரிகளை ஈஸியா கிளியர் பண்றதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு நிறையவே இருக்குது சோ அதற்கு நம்ம கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இந்த மேட்ச்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் பேக் பண்ணா பெரிய அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்து தோணுது இந்த ரஹ்மான் குர்பாஸ் அவர்களுக்கு மஸ்ட் பிக் எடுத்துட்டு போங்க பவுலர்ஸ் அவ்வளோ நீங்க வந்து எடுக்க விருப்பப்படல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரஹ்மன்லா குர்பாஸ் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அண்ட் மாதிரி பில்லர் வந்து இந்த மேட்ச்லையுமே அவரெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி பவுலர் மேபி அண்ட் குர்பாஸுக்கு இடத்துல வந்து அவங்களுக்கு எதிராக பவுல் பண்றதுக்கு ஸ்கால்ஸ் கூட வச்சு ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய வரைக்கும் கண்டிப்பாக வந்து கண்டிப்பா போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளுமே கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு பிகாசும் ஒரு மேட்ச் ஆல்ரெடி விளையாடி இருக்காரு பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரமி பூட்டும் மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க நெட்ஸ்லேயே வந்து பார்த்து விளையாடி இருப்பாங்க சோ அதன் காரணமா கண்டிப்பா வந்து ஸ்பின்னர்ஸ் ஈஸியா டேக்கிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் பிகாஸ் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹிட்டர்ஸ் மாதிரி தெரியறாங்க சொல்லி பார்க்கும்போது ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதன் காரணமாக ஸ்கால்ர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மேட்ச்ல ஒரு ட்ரம்ப்பா இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது ஓரளவுக்கு ரீசெண்டாகவும் வந்து ஓரளவுக்கு வந்து பவுல் பண்ணியிருக்காரு எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணிருக்காரு பட் விக்கெட்ல சார் இருந்திருக்காரு பட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதே நேரத்தில் முகமது நபை மஸ்ட் பிக்கா நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பிகாஸ் அவரை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது பவுலிங்கும் பார்க்கும்போது ஃபோர் ஓவர் கோட்டா வீசுறாரு எகெயின்ஸ்ட் நமீபியா கண்டிப்பாக வந்து ஃபோர் ஓவர் கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ நமீபியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஸோ அப்படி பார்க்கும்போது போது பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து டேக்கிள் பண்ணி விளையாடுவாங்க அப்படிங்கிறது தெரியல பட் என்ன பார்த்த வரைக்கும் ரஷீத் கான் அண்ட் முஜிபுர் ரஹ்மானுக்கு எகைன் ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் விக்கெட் காலம் வந்து காலம் காத்துக்கிட்டு இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து ரஷித் கான்ட் முஜிபுர் ரஹ்மன் நிறைய விக்கெட்ஸ் அல்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு முகமது நபி அதே மாதிரியே வந்து பேட்டிங்ல பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாரு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் தான் நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன் தான் வராது பட் எந்த நேரத்துல மேபி வந்து நம்பர் ஃபைவ்ல போறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது இன் கேஸ் இவங்களோட டாப் ஆர்டர் வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னா இவருமே வந்து அந்த நம்பர் ஃபைவ்ல வந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் என்ன பொறுத்த வரைக்கும் நபியை பொறுத்த வரைக்கும் வந்து பவுலிங்க நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொடுப்பாருன்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல கண்டிப்பா விக்கெட்ஸ் அலிடுவாருன்னு தான் தோணுது கண்டிப்பா வந்து ஸ்டம்ப் லைன்ல போடுவாரு ராங் நிறைய போட்டே வந்து ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்பியா ஸோ அதன் காரணம் பெரிய அளவுக்கு வந்து ஸ்பின்னர் பெரிய அளவுக்கு விளையாடி இருக்க மாட்டாங்க நமபியா பிளேயர்ஸ் பொறுத்தவரைக்கும் வேர்ல்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரஷித் கரண்ட் முஜிபு ரஹ்மான் இருக்காங்க முஜிபுர் ரஹ்மான் பொறுத்தவரைக்கும் இனிஷியலாவே பவுல் பண்ணுவார் ஃபோர் ஓவர் கோட்டை பார்க்கும்போது செவன் டு எயிட் ஓவர்ஸ் குள்ளவே இவரோட ஃபோர் ஓவர்ஸ் வந்து வீசிடுறாரு ஸோ அதன் காரணமாக கண்டிப்பா அந்த நேரத்தில் வந்து டாப் ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நமிபியா சைடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச்சுமே வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நவீன பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் பலிங்னா மேபி ஒரு விக்கெட் வரலாம் அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங்னா வந்து டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ் போறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு டெத்ல பவுல் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறதுனால சோ நவீன பார்க்கும்போது ஒரு அளவுக்கு ஒரு பெட்டர் பிக்கா நம்ம வந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் கிரேக் வில்லியம்ஸ் ஓரளவுக்கு டீசென்டா விளையாடிட்டு இருக்காரு மோஸ்ட் ஓரளவுக்கு சீனியர் மோஸ்ட் பிளேயர்னு நம்ம வந்து சொல்லலாம் கிரேக் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு வந்து ரன்ஸை திருட்டுறதுக்கான வாய்ப்புகளை தேடுவாருமஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சாய்ஸ் அவங்க டீமுக்கு இருக்காரு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான பேட்ஸ்மேன் தான் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தான் அவரோட ஃபார்ம் இருக்கு பெரிய அளவுக்கு இந்த பிச்சில் வந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணல உங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா நைன்டி ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு சார் நைன்டி தான் பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு ராஸ்மஸ் பொறுத்த வரைக்கும் லெவன் தான் பேட்டிங் அவரேஜ் இருக்கு சோ விச் சம்திங் வெரி புவாரே நம்ம வந்து சொல்லலாம் சோ அதனால வந்து பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல பட் நாலு பிளேயரை கண்டிப்பா எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால கண்டிப்பா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பா எடுத்து ஆகணும் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு பட் இவங்களுமே ஓரளவுக்கு நேஷன்ஸில் நேஷன்ஸ்ல எதிரான டீமில் பார்க்கும்போது ஓரளவுக்கு எஃபெக்டிவா பேட்டிங் பண்ணிருக்காங்க அதையும் மறக்க முடியாது சோ அதன் காரணமா கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் பிக்ல கிரைக் வில்லியம்ஸ் அண்ட் எராஸ்மஸ் நீங்க வந்து பதினோரு டீம் அட்லீஸ்ட் நீங்க போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க எராஸ்மஸ் அண்ட் வில்லியம்ஸ் எராஸ்மஸ் அண்ட் வில்லியம் சொல்லிட்டு மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க டேவிட் பிசியை பொறுத்த வரைக்கும் அவரோட பௌலிங் டெத்ல பண்றாரு அந்த நேரில் கொஞ்சம் ஸ்லோயஸ்ட் டெலிவரி போறாரு எகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் எஃபெக்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆப்கானிஸ்தான் எல்லாருமே வந்து ஹிட் பண்ண தான் பாக்கிறாங்க எல்லா பாலுமே ஸோ அப்படி பார்க்கும்போது டெத்ல வந்து ஹிட் பண்ண போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ விசே ஓவரில் வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட் பால் பண்ணனா இவர் வந்து கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஓரளவுக்கு மிடில் ஆர்டர்ல வராரு ஸோ கண்டிப்பா வந்து இவருக்கான பேட்டிங் போய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பா சொல்லணும்னா பிகாஸ் ஆப்போசிட்ல ரஷீத் கான் முஜிபுர் ரஹ்மன் என்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படி அவங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக வந்து டேவிட் வீசே வந்து நம்மளோட இன்க்ளூஷனை வந்து கண்டிப்பா வந்து பேட்டிங் கண்டிப்பா ஈஸியா வரும்ன்றதுனால கண்டிப்பா டேவிட் விசேவோட இன்க்ளூஷன் பெரிய அளவுக்கு இந்த மேட்ச்ல இருக்கும் கண்டிப்பான்றது சந்தேகமே இல்லை சோ அதனால நல்ல ஒரு சாய்ஸா நம்ம விசே பார்க்கலாம் ஜேஜிஸ்மிட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாரு சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹண்டராக இருக்கட்டும் ரைட் ஹண்டரா இருக்கட்டும் ரஷீத் கான் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக வந்து முஜிபுர் ரஹ்மான் சூப்பரா பவுல் பண்ணிடுவாங்க சோ கண்டிப்பா வந்து ஸ்மிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு சோ பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் தனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அப்போல்லாம் ரன்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்மிட்டை ஸோ சைலண்டா ரன்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப ரீசெண்டா இருந்த எல்லா மேட்ச்சோட ரன்ஸ் பார்க்கும்போது அவருக்கு பேட்டிங் அப்படி கிடைக்கும் பட்ல சைலண்டா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் பவுலிங்ல பார்க்கும்போது டெத்லயுமே பவுல் பண்றாரு இனிஷியலா பவுல் பண்றாரு சோ ஓரளவுக்கு மிக்ஸ் அப் மாதிரி வந்து இருந்துட்டு இருக்காரு ஓவர் ஸ்பீடெல்லாம் பவுல் பண்ணிட்டு ஓவர் ஓவரால் நாலோரு கோட்டா வீசிருவாருன்ற சந்தேகமே இல்ல சோ கண்டிப்பா ஸ்மிட்டா பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவா பாக்கலாம் ஜென் ஃபேலிங் பொறுத்தவரைக்கும் பெட்டர் பிக்கா பாருங்க செகண்ட் பாலிங்னா கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு டெத்ல ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பவுல் பண்றாரு பட் அது நேரில் இனிஷியலாம பவுல் பண்றாரு சோ கண்டிப்பா வந்து ஃபைலிங் வந்து பவுலிங் எஃபெக்டிவா பார்க்கலாம் ட்ரம்பல் மனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செவன் டு எயிட் ஹவர்ஸ்ல த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பா வந்து பவுல் பண்ணிடுறோம்ன்ற சந்தேகமே இல்ல சோ அதே நேரத்தில் கொஞ்சம் ஹிட் பண்ணிட்டாங்கன்னா வந்து இவரோட ஓவர் வந்து கட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பிகாஸ் அவங்க டீம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால வந்து ட்ரம்பல் மனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாரு பட் அதே நேரத்தில் மற்ற பவுலர்ஸ்க்கு மற்ற பவுலர்ஸோட பவுலர்ஸ் ஹெல்ப்மே அவருக்கு இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நல்லா பவுல் பண்றாரு ஸ்மிட் ஒரு பக்கம் பவுல் பண்றாரு அதனால வந்து காலம்ன்றது சப்போஸ் டிரம்பிள் மேனுக்கு வரல நாளுமே ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிட்டு இருக்காரு மேட்ச்க்கு மேட்ச்க்கு பட் லாஸ்ட் மேட்ச் வந்து எக்ஸலன்டான ஒரு கலக்கலான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு மூணு விக்கெட்ஸ் எடுத்து அவங்க டீம் வந்து வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்த டிரம்பிள் மேனை பொறுத்த பட் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா வந்து ஜசா அண்ட் சேஷாத் வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகளை தேடுவாங்கன்றதுனால கண்டிப்பா வந்து ட்ரிபிள் மேனை பொறுத்த வரைக்கும் வந்து மஸ்ட் பிக்கா எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் வந்து ட்ரை டிஃபரன்ஷியல் பிக்ல நீங்க ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பா மஸ்ட் பிக் எடுத்துட்டு போங்க செகண்ட் பவுலிங்னா கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வர ஸ்கால்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மஸ்ட் பிக்கா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுது ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பா வந்து ஸ்கால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஈவன் செகண்ட் பவுலிங் ஆல்சோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ் எஃபெக்டிவா இருப்பாங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே இல்ல ஃப்ரெண்ட்ஸுமே ஓரளவுக்கு வந்து ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து மிடில் ஹவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல டிஃபரன்ஷியல் பிக்கா நஜிபுல்லா சட்ரான வந்து நான் ஏன் டிஃபரன்ஷியல் பிக்கா சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ட்ரீம் லெவல்ல கிரெடிட் ப்ராப்ளம் இருக்கு ஸோ அதன் காரணத்துல தான் நான் சட்ரான பொறுத்த வரைக்கும் வந்து டிஃபரன்ஷியல் பிக் ட்ரை பண்ணிருக்கேன் தவிர பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மஸ்ட் பிக் நான் வந்து சொல்லுவேன் அண்ட் இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் மறக்க மறந்துட்டேன் நான் அஸ்கர் ஆப்கானுமே ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக் தான் சோ அவருமே நீங்க வந்து

ஃப்ரைலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து டீம்ஸை சூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய டீம்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கும் பரிசில் கண்டிப்பாக இந்த மேட்சில் வந்து கண்டிப்பாக நம்ம எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் டேவிட் பீஸ் முகமது நபி முஜிபுர் ரஹ்மான் சேஃபர் கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் அசருல்லா சசாய் ஜெய் ஜெய் ஸ்மித் முகமது ஷேஷாத் ஃபிரைலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ட்ரீம் டீம் நான் இங்கே ஷோ பண்ணிருக்கேன் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் முகமது ஷேஷாத அதை பிக் பண்ணிருக்கேன் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அஸ்கர் அஃப்கான் அசர்டுல் அசாய் கிரேக் வில்லியம்ஸ் ஆல் ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கும்போது முகமது நபி டேவிட் வீசே ஜே ஜே ஸ்மிட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ராஷித் கான் நவீன் உல்லக் முஜிபுர் ரஹ்மான் ட்ரம்ப்பல் மேன் இதுல நீங்க யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா மேபி நவீன இல்லாக்கு பதில் நீங்க வந்து குர்பாஸ் கூட ட்ரை பண்ணலாம் குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் சேம் கிரெடிட் தான் இருக்குது ப்ராப்ளம் தான் நான் வந்து அஸ்கர் அஃப்கான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வந்து லாஸ்ட் மினிட் ஆஸ் பர் தி டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்து நம்ம வந்து மேபி நஜிபுல்லா ஜல்ரான நம்ம வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டிஃபரென்ஷியல் பிக்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும் அஸ்கர் அஃப்கர் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம் ஓவரால் நான் சொன்ன மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் பிசே கேப்டன் சாய்ஸ் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷித் கான செலக்ட் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நமிபிய மேட்ச் பிரிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க சஜஷன்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் எல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்